సమాజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యువనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహదస్తతి కరాణి తనాయమేనే అస్మద్గురోర్భగవతో సదైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతరక్షణ మునీంద్ర కృపార్థబోధం త్రయ్యంత దేశికే యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిం ఆశ్రయామః. అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివినా సద్వాంత తిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ఇప్పుడు పరిపూర్ణ బ్రహ్మానుభవ అధికారం என்கிற அதிகாரத்திலுள்ள விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். இது கடைசி அதிகாரம். அதாவது அங்க சரணாகதியை பற்றி சொல்லும் இடத்திலே ஸ்திரீகரண பாகம் என்ற பாகம் அடுத்து வரப்போறது. அர்த்தானுசாசன பாகம் இது. சரணாகதிக்கு முன்னாடி என்ன, பின்னாடி என்ன, சரணாகதினா என்ன, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அடுத்த விஷயம் ஆரம்பிக்க போற, அது ஸ்திரீகரண பாகம்னு பேர். அதான் இதுல யாராவது ஏதாவது சந்தேகங்கள்லாம் வந்தா அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்ஷேபங்கள், சந்தேகங்கள், அதுக்கு பதில் சொல்றது. முதல்ல விஷயத்தை சொல்லணும், அப்புறம் சந்தேகத்துக்கு பதில் சொல்லணும். இப்ப விஷயத்தை சொல்ற பாகம் இது, சந்தேகத்துக்கு பதில் சொல்ற பாகம் அடுத்து வரப்போகுது. இந்த விஷயத்தை சொல்லும் போது சரணாகதியின் முதல்ல உபாயம்னா என்ன, உபாயத்துக்கான அதிகாரிகள் யாரு, அதிகாரி விபாக அதிகாரம், உபாய விபாக அதிகாரம், மோக்ஷத்துவ அதிகாரம், பல அதிகாரங்கள்ல ஒருத்தனுக்கு எப்படி மோட்சத்துக்கு போனோம்னு ஆசை பறக்கும், ஆசைப்பட்டு அவன் செய்ய வேண்டியது என்ன, அவனுக்கான உபாயங்கள் என்ன, அப்புறம் இதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் உபாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சாங்க பிரபோதன அதிகாரம் முதலான அதிகாரங்கள்ல சொன்னார். அப்புறம் இந்த உபாயம் சரணாகதி பண்ணி முடிச்சவன் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத கிருதகத்திய அதிகாரம், சாஸ்திரிய நியமனாதிகாரம், சுவிஷ்டாபிஜான அதிகாரம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கடைசியில இவன் மோட்சத்துக்கு போகும்போது இவன் எந்த வழியில போறான் என்னங்கறத சொல்லிச்ச. நிர்யாண அதிகாரம், கதி சிந்தன அதிகாரம் இதெல்லாம் சொன்னார். இப்ப கடைசியில மோட்சத்துக்கு போயாச்சுன்னா பரமபதத்திலே எம்பெருவானை அனுபவிச்சுட்டு இருப்பான். அது பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் அப்படின்னு அதிகாரத்துல அந்த விஷயத்த சொல்ற, எம்பெருவானை அனுபவிப்பான். இதோட சொல்லி இந்த பாகத்தை முடிக்கிறார் ரகசியத்திலே சார்க்கு. அதனால அதை பத்தியான ஒரு திருநாமங்கள்லாம் இப்ப வரப்போறது. பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்துல உள்ள விஷயங்களை பற்றிய திருநாமங்கள். வெறும் பிரம்மானுபவ அதிகாரம் அப்படின்னு வைக்காமல் பரிபூர்ண பிரம்ம அனுபவ அதிகாரம் வச்சிருக்கார். அதுக்கு காரணம் எல்லாம் கூட இப்ப நமக்கு தெரியும். ஏன்னா இது எப்படி பரிபூர்ணமாக ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் இதுவே பார்க்க போறோம். நாம இப்போ இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருநாமங்கள் பார்த்தோம்னா 903 இருந்து ஆரம்பம். முக்தியவஸ்தானந்த தாரதமியவாத விநாசகம் ஜகத் சிருஷ்டபர பிரம்ம துல்யானந்த விமுக்தி துர்க பரிபூர்ண பரபிரம்மானுபவ ஸ்ருதி வேதிதா சுனிச்சிதார்த்த பரம பிரம்மானுபவ ரீதிகஹ சம்சார ப்ரதிகூலார்த்த முக்த்யவஸ்தானுகூல்யதிருக் ஸ்ரீபதித்வ பர பிரம்ம துல்யானந்த விமுக்தி திருக் அப்படிங்கிறது வரைக்கும் திருநாமங்கள் அதுல இருக்கு. முதல் திருநாமம் முக்த்யவஸ்தானந்த தாரதம்யவாத விநாசகஹ. முக்தி நிலையில் ஆனந்தத்தில் ஏற்றக்குறைவு உண்டு எனும் வாதத்தை ஒழித்தவர் அப்படின்னு. இங்கிருந்து மோட்சம் பெற்று போறவன் ஸ்ரீகண்ட லோகத்துல போய் எம்பெருவானை அனுபவிப்பான். ஸ்ரீகண்ட லோகத்துக்கு பரமபதம் என்பதாக பெயர். சுவாமி தேசியன் பரமபதம்ங்கிறதுக்கு 3 அர்த்தம் சொல்லியிருக்க. தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரய ஹானு வேதம்
விஷ்ணுவனுடைய பரமபதம்னு சொல்றது. பரமபதம்னா சொரூபம்னு ஒரு அர்த்தம், அதாவது பகவானுடைய சொரூபம் இருக்கோ இல்லையோ அதுக்கே பரமபதம் பெயர். அதாவது பகவானே, பகவானுக்கே பரமபதம் பெயர், பகவானே தான் அடையிறான். அது ரொம்ப உயர்ந்ததான ஒரு சொரூபமாக இருக்கு அப்படின்னாலே அதுக்கு பரமபதம், பரமன்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம், அதுக்கு பரமபதம் அப்படின்னு பெயர். அதனாலதான் தத்விஷ்ணோ பரமபதம் சதா பசியந்தி சூரியான்னு நித்திய சூரிய எல்லாம் எம்பெருமானுடைய சுரூபத்தை எப்போ அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு வரும். இன்னொன்னு பரமபதம்னா நமக்கு தெரியும், அந்த சீதை கொண்ட லோகம் இருக்கோ இல்லையோ அதுக்கு பரமபதம் பெயர். இப்ப பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம், இருப்பிடம் அர்த்தம், உயர்ந்த இருப்பிடம், எம்பெருமான் ஏழு இருக்கக்கூடிய உயர்ந்த இடம் சீவை கொண்ட லோகம், அந்த லோகத்துக்கு பரமபதம் அப்படின்னு பெயர் உண்டு. அதான் பகவானுடைய சுரூபத்துக்கும் பரமபதம் பெயர் உண்டு, அந்த லோகத்துக்கும் பரமபதம் பெயர் உண்டு. அப்புறம் அனுபவிக்கிற ஜீவன் இருக்காங்க அவனுக்கும் பரமபதம் பெயர் உண்டு. ஏன்னா உயர்ந்ததான ஒரு சுரூபம் இவனுக்கு இருக்கிற அப்படின்னால இவனுக்கும் பரமபதம் பெயர். ஆனா இது மூணுமே சீவை கொண்ட லோகத்துல தான், அதாவது பகவத் சுரூபத்தை அனுபவிக்கிறதோ பூர்த்தியாக இல்ல ஜீவாத்ம சுரூபமான உயர்ந்ததாக ஆகிறதோ எல்லாமே மோட்சத்துல. பரமபதம்ங்கிறதுக்கு மூணு அர்த்தம் உண்டு, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் தெரிவிக்கலாம். இவங்க என்ன நாலாவது அர்த்தம் கூட பதம்னா திருவடின்னு வச்சிருந்தா நாலாவது கூட சொல்லலாம். அப்போ அந்த பரமபத லோகத்துக்கு போய் எம்பெருமானை அனுபவிக்க கூடியவன் முக்தன். அனுபவிக்கும் போது இவர்களுக்குள்ளே தாரதமியம் உண்டா, ஏற்றக்குறைவு உண்டா, இவனுக்கு அனுபவம் கூடுதல் அவனுக்கு குறைவுங்கிறது உண்டானா, அது கிடையாது. இங்கிருந்து மோட்சத்துக்கு போறவன் எம்பெருமான அனுபவிக்கிறான், அங்கேயே ரொம்ப நாளா இருக்கிறவன், அதாவது நம்ம இப்ப மோட்சத்துக்கு போன வச்சுக்கோங்க, நமக்கு 400 வருஷம் நடி போன ஒருத்த அங்க இருக்கான் அப்படின்னா அவனுடைய அனுபவம் அதிகமா இருக்கும். நம்ம இவ்வளவு பொதுவா பொதுவா லோகத்துல அப்படிதானே இருக்கும், நான் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவனுடைய அனுபவம் அதிகமா இருக்கும், புதுசா போனவனுடைய அனுபவம் குறைவா இருக்கும் அப்படின்னா வரலாம் இல்லையோ. ஆனா அது கிடையாது. சுவாமி தேசன் அழகா சொல்றார், நாள் இழவு போக்கி பொருள் இழவு இல்லை அப்படிங்கிற. அவனுக்கும் அவனுக்கும் மக்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா பொருள்ல ஒரு வித்தியாசம் கிடையாது, அவன் அனுபவிக்கிறதா நாமளும் அனுபவிக்க போறோம். நாள் இழவு ஆனா நாள்ல வித்தியாசம் உண்டு, அவன் இத்தனை நாள் அனுபவிக்கிறா நாம இன்னும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது மட்டும்தான் வித்தியாசம், தவிர வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்கும் சமமான ஒரு ஆனந்தம், அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் ஆனந்தகளோட விஸ்வசேனாதிகள் நித்தியசூரியன், முதல்ல அங்கே இருக்கக்கூடிய பரபிரம்மம் நாராயணன், அதுபோல அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தகளோட நித்திய சூரிகள், அதுவும் அங்கே ஏற்கனவே மோட்சம் போய் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பூர்வாச்சாரியர்கள், அதுக்கப்புறம் இப்ப மோட்சத்துக்கு போற நாம், இந்த நாலு பேருக்குமே ஆனந்தம் சமானமாக்கும். ஏன்னா அது பரிபூர்ண பிரம்மா அனுபவம், அந்த ஆனந்தங்கிறது பரிபூர்ணமான பிரம்மத்தை அனுபவிக்கிறது, அது சமமா இருக்கும். தவிர இதுல ஏற்றக்குறைவு கிடையாது, அவளுக்கு அதிகம்னோ இவளுக்கு குறைவு அப்படின்னா ஏற்றக்குறைவு கிடையாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சார் சுவாமி தேசியம். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா வேதத்துடைய பலத்தினாலதான். வேதம் என்ன சொல்றது, நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி அப்படிங்கிறது, எம்பெருமானுக்கு சமமாக ஆயிடுறான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அப்ப எப்படி ஏற்றக்குறைவு வந்து எப்படி சமமாக ஆக முடியும், இங்கேருந்து போறோம் எல்லாருமே எம்பெருமானுக்கு சமமான ஆனந்தத்தை உடையவர்கள் ஆயிட்டாள் அப்படின்னா அப்புறம் குறைவு இருக்க முடியாது. வேதம் இதை ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கேன், பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதனால அது இருக்கிற பலத்தினாலே சமமான ஆனந்தம் தான் எல்லாருக்கும் அப்படின்னார். இதுல வந்து ஆனந்த தீர்த்தியர் மதம் ஒண்ணு சுவாமி தேசியம் சொல்ற, ஆனந்த தீர்த்தியர்னா மத்வ மதம், மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்களும் சீதையோட லோகத்தெல்லாம் ஒத்துருக்கா, வைஷ்ணவர்களா இருக்கக்கூடியவர்கள், ஆனால் மோட்சத்திலே ஆனந்த தாரதமியம் உண்டு என்பதாக அவர்கள் மதம். ஆனந்தத்திலே ஏற்றக்குறைவு உண்டு என்று அர்த்தம். அதாவது இங்கே உபாசனம் பண்ணும்போது பூலோகத்தில இருந்து உபாசனம் பண்ணும்போது யார் பகவானை நன்னா உபாசனம் பண்ணானோ அவனுக்கு அங்க ஆனந்தம் அதிகமா இருக்கும், யார் இங்க பேரளவுக்கு உபாசனம் பண்ணானோ அவனுக்கு அங்க ஆனந்தம் குறைவா இருக்கும். செய்யற காரியத்துக்கு ஏற்ற மாதிரிதான் பலன் வர முடியும். 10,000 வருஷ காலம் வந்து உபாசனம் பண்ணி எம்பெருமானை அனுபவிச்சிருந்தான்னா அவனுடைய மோட்ச ஆனந்தங்கிறது அதிகமா இருக்கும். வெறும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் 10 நிமிடத்துல சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போனான்னா அவனுடைய ஆனந்தம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அப்படிங்கறது மாத்தவதம் சொல்றா அப்படி. ஆனா அது கிடையாதுங்க சுவாமி என்று சொன்ன ஆனந்த தீர்த்தியர்கள் சொன்னான்னா
அவ வேதத்தை சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு. ஏன்னா பரமம் சாமி உபைத்தின்னு சொல்லியிருக்கேன், சமமாக ஆயிடுவான் அப்புறம் வித்தியாசம் எப்படி வர முடியும் அப்படின்னு. அது வச்சிருந்தா இந்த திருநாமம் வந்திருக்கு. இப்போ முக்கிய வஸ்தா ஆனந்த தாரதமியவாத விநாசகா, முக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு ஏற்றக்குறை உண்டு என்பதை மறுத்தவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் இன்னும் கேட்டா, எந்த சரீரத்திலிருந்து மோட்சம் பெற்றாலும் ஏற்றக்கூடியவர். ஒருத்த மிருக சரீரத்தை வேணா வச்சுக்கோங்க, ஏன்னா மதுவத்தில் சொல்லும்போது தேவர்களாயிருந்து ஒருத்தன் மோட்சம் பெற்றான்னா இப்படி, மனுஷர்களாயிருந்து மோட்சம் பெற்றான்னா இப்படி அப்படின்னு வித்தியாசம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது எந்த மோசமான சரீரத்தை மோட்சத்துக்கு போனா கூட அந்த வைணதேயனுக்கு சமம் ஆயிடுவானோ, ஹை வைணதேய சமம் அப்படி அப்படின்னு ஆழ்வான்னு சொல்ற கணக்குல பெருத்வான் அனாதிகாலமா இருக்க, அவருக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்துல எந்த குறவும் இல்லாமல் இவனுக்கும் ஆனந்தம் வந்து சேரும் என்பதாக இந்த சாமியம் இருக்கு. அடுத்தது ஜெகத் சிருஷ்டி பரபிரம்ம துல்யானந்த விமுக்தி. உலகத்தை படைக்கும் பரபிரம்மத்துக்கு சமமான ஆனந்தமே மோக்ஷம் என்பதை கண்டறிந்தவர் என்று அர்த்தம். மோக்ஷத்துல பரபிரம்மத்துக்கு எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இவருக்கும் உண்டு, அதுதான் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சுவாமியா தான் சொல்லிட்டு வர, பரபிரம்மத்துக்கு சமமாக இவன் ஆயிடுறான்னு சொல்லியிருக்கு. சமமாக ஆயிடுறான்னா எல்லா சமமாக ஆயிடுறான்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அதாவது பரபிரம்மமானது ஜெகத் சிருஷ்டி பண்ணும், உலகத்தை எல்லாம் படிக்கும், இவனு சமமா ஜெகத் சிருஷ்டி பண்ணுவானா, பரபிரம்மம் அந்தர்யாமியாக இருக்கும், இவனும் அந்தர்யாமியா இருப்பானா, பரபிரம்மம் மோட்சத்தை கொடுக்கும், இவனும் யாருக்காவது மோட்சத்தை கொடுப்பானா, அதெல்லாம் கிடையாது. ஜெகத் காரணத்துவங்கிறதோ அந்தர்யாமித்துவங்கிறதோ மோட்சப்பிரதத்துவங்கிறதோ சிரியப்பிரதித்துவங்கிறதோ இதெல்லாம் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியது, இதெல்லாம் யாருக்குமே கிடையாது. இப்ப எம்பெருமானுக்கு சமமாக ஆறான்னா எதுல சமமாக ஆறான் அப்படின்னா ஆனந்தத்திலே சமமாக ஆறான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இது கொண்டோம், ஆனந்தத்தில் சமமாறான்னு அர்த்தம் இருக்கே தவிர எம்பெருமான் வரைய எல்லாமே ஆயிடுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. போகமாத்திர சாமியலிங்காச்சியான சூத்திரம், போகத்துல மட்டும்தான் சாமியம் அப்படின்னு வியாசருடைய சூத்திரம் அது சொன்னார். ஆனா அதுலதான் ஒரு சந்தேகம் வருது, ஆனந்தம் எப்படி சமமாக இருக்க முடியும், ஏன்னா பரமாத்மா செய்யற காரியத்தெல்லாம் இவன் பண்றது இல்ல, அவன் பண்றவனுக்கு எந்த ஆனந்தமும் அந்த ஆனந்தம் இவனுக்கு எப்படி வரும், வராது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஜெகத் சிருஷ்டி பண்றான்னு வச்சுப்போம், பரமாத்மா லீலா ரசம் பரமாத்மாவுக்கு இருக்கு, ஜெகத் சிருஷ்டி பண்ணி லீலா ரசத்தை அனுபவிக்கிறான், அந்த ரசம் இவனுக்கு வராது, இவன் ஜெகத் சிருஷ்டி பண்ணாதானே இவனுக்கு லீலா ரசம் வரும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுத்து அந்த கொடுக்கறதுனால வரக்கூடிய ரசத்தை அவன் அனுபவிக்கிறான்னா அது இவனுக்கு வராது, ஏன்னா மோட்சத்தை கொடுக்கறது இல்லையே. அப்ப அந்த ஆனந்தத்தில் எப்படி சாமியம் வரும் என்பதாக கேள்வி. அதுக்கு பதில் அழகா சொல்ற, ஜெகத் சிருஷ்டி பண்ணல ஆனா ஆனந்தம் உண்டுங்கிறார். ஏன்னு கேட்டா யாரோ ஒருத்தர் பண்ணாருன்னா இவனுக்கு எப்படி ஆனந்தம் வரும், வளது ஆமா, ஆனா இவர் யாரோ ஒருத்தர் இல்ல, இவர் தன்னை சேர்ந்தவர், தன்னுடைய சுவாமி அப்படின்னு நினைக்கிறபடினால இவனுக்கு ஆனந்தங்கள்லாம் தானா வரும், அவருக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தமே இவனுக்கு மொத்தமும் வரும். எப்படி கேட்டா தகப்பன் பயிர் செயல் பண்ணான், தகப்பன் வந்து வயல்ல வேலை பண்ணி பயிர் வேலையெல்லாம் பண்ணான், அத அனுபவிக்கிற ஆனந்தம் அப்படிங்கிறது பிள்ளைக்கு உண்டு. அதனால அவன் தானே பண்ண, அப்ப அவனுக்கு மட்டும்தான் பிள்ளைக்கு கிடையாது கிடையாது, அவன் வெறும் பார்த்துட்டு இருக்கான், ஆனா பலனை ரெண்டு பேரும் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி நமக்கும் பகவானுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும், ஆனால் நெருங்கின சம்பந்தம் இருக்கு, நாம் பகவானுக்கே சேஷர்கள், அவன் நம்முடைய சுவாமி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அவன் எது பண்ணாலும் நமக்கு ஆனந்தம். விளையாட்டு விளையாடும் போது இந்திய அணியை சேர்ந்தவர்களும் பிற அணியை சேர்ந்தவர்களும் கிரிக்கெட் விளையாட்டு விளையாடும் போது அதில் ஒருத்தர் சத்தம் அடிக்கிறான்னு வச்சுக்கோம், அது அவருக்கு மட்டும் ஆனந்தம் இல்ல, அதை பாக்குறவன் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பாக்கிறான், எல்லாருக்கும் ஆனந்தம்.
இவன் சட்டம் அடிச்சு இவன் வெற்றி பெற்றால் அவனுக்கு தானே ஆனந்தம் வரணும், மற்ற பேருக்கு ஆனந்தம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா பார்க்கறதுனாலே இவருக்கு ஆனந்தம். அதே எதிரணியை சேர்ந்தவர் சட்டம் அடிச்சா ஆனந்தம் இல்லை, துக்கம் வருது. ஏன்னு கேட்டா இவனுக்கும் அந்த எதிரணிக்காரருக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா தன் அணிக்காரராக இருந்தா அவரோட கூட சம்பந்தம் இருக்கு, இவர் நம்மை சேர்ந்தவர் அப்படின்னு. அதனால அதே போல பரபிரம்மத்தை வந்து நாம் வந்து நம்முடைய சுவாமியாக நாம நினைச்சிட்டு இருக்க முடியல. அவர் எந்த லீலையை செய்தாலும் அவர் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி லீலாரசத்தை அனுபவிக்கும் போது அந்த சிருஷ்டியை வேடிக்கை பார்த்து அந்த லீலாரசத்தை ஜீவாத்மா அனுபவிக்கிறார். அதனால அந்த பரபிரம்மத்துக்கு எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இவருக்கும் வரும், சிருஷ்டியால் வரக்கூடிய ஆனந்தம் கூட இவருக்கு வரும். திரும்ப பாக்குறதுனாலேயே வந்துடும். ஸ்லோகத்துல பல உதாரணம் இருக்கு இதுக்கு. அதனால இன்னும் கூட சில உதாரணங்கள்லாம் சொல்ல போறேன். அதனால ஜெகத் சிருஷ்டி பர பிரம்ம துல்லிய ஆனந்த விமுக்தி இதற்கு, ஜெகத்தை சிருஷ்டிக்கும் பரபிரம்மத்துக்கு எந்த ஆனந்தமோ அதுக்கு துல்லியமான ஆனந்தம் உண்டு என்பதை சொன்னவர் என்பதாக அர்த்தம். மோட்சத்திலே இந்த ஆனந்தம் இருக்குங்கிறது சொன்னவர் என்பதாக அர்த்தம். அடுத்தது நாம் பரிபூர்ண பரபிரம்மானுபவ ஸ்ருதி வேதிதா, பரிபூர்ணமான பரபிரம்மத்தை அனுபவிப்பதை பற்றியான ஸ்ருதியை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பத்தி சொல்லியிருக்குங்கிறத சுவாமி எடுத்து காமிக்கிறார். மோக்கத்துல வரும்போது முக்தன் பரிபூர்ண பிரம்மானுபவம் பெறுகிறான் அப்படின்னு இருக்கு. அது என்ன பரிபூர்ண பிரம்மானுபவம், வெறும் பிரம்மானுபவம் சொன்னா போறாதான்னா வெறும் பிரம்மத்தை அனுபவிக்கலைதான. என்னன்னு கேட்டானா பிரம்மம், பிரம்மத்தினுடைய சொரூபம், பிரம்மத்தினுடைய குணங்கள், பிரம்மத்தினுடைய திருமேனி, பிரம்மத்தினுடைய விபூதி எல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறான். சொரூபம் மட்டும் இல்ல, பரமாத்மாவுடைய திருமேனி, பரமாத்மாவுடைய குணங்கள், பரமாத்மாவுடைய விபூதிகள், விபூத்தினா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா இந்த லீலா விபூதி, நித்திய விபூதி உட்பட எல்லாம் பெருமாளை சேர்ந்தது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். மொத்தம் பெருமாளை சேர்ந்ததுங்க அப்படின்னாலும் இவன் அனுபவிக்கிறான். மொத்தத்தையும் பெருமாளை சேர்ந்தது அப்படின்னு நினைச்சு இவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அதுதான் பரிபூர்ண பரபிரம்மானுபவம் அப்படின்ற. வெறும் பரபிரம்மானுபவம்னா இங்க கூட தான் நமக்கு கொஞ்சம் பரபிரம்மானுபவம் வருது, கொஞ்சம் வருது. கோயில போய் குருவாள் சேவிக்கிறோம், பரபிரம்மத்தை அனுபவிக்கிறோம், ஆனந்தமா இருக்கு. ஆனா இது பரிபூர்ண பரபிரம்ம அனுபவம் இல்ல, ஏன்னா பெருமாளை சேவிச்சுன்னு கடைசி அதிலேயே சண்டை வந்துருக்கு. பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு பெருமாளுடைய விபூதி அனுபவிக்க முடியல, வேணால பெருமாளுடைய குணங்களையோ அவருடைய உற்சவாத வைபவங்களையோ பூர்த்தி அனுபவிக்க முடியல, ஏதோ எனக்கு கர்மம் ஒன்று தடுக்கிறது. ஆனா அங்க பரிபூர்ணமான மொத்தத்தோடையும் சேர்ந்து எம்பெருமான அனுபவிக்கிறான், அதான் பரிபூர்ண பிரம்மானுபவம். எங்க கேட்டா சோஹஸ்யதே சர்வான் காமான் சஹ பிரம்மணாவி பச்சிதேதி, வெறும் பிரம்மத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லாமல் பிரம்மத்தோடு கூட எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்னு சொல்றான். வேற அப்பதான் பரிபூர்ண பிரம்மானுபவம். அது மாத்திரம் இல்ல, பூமாதிகரணத்துல ஒரு விஷயம் சொல்றாராம் எம்பெருமானால் சீபாஷ்யத்துல பூமாதிகரணம் ஒரு அதிகரணம், எத்திர நானியத் பசதி நானியத் சுனோதி நானியத் விஜானாதி தத் பூமா அசையற்ற ஆன்யத் பசதி அந்நியத் சுனோதி அந்நியத் விஜானாதி தத் அல்பம் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. யாரை அனுபவிக்கும் போது வேற எதையும் அனுபவிக்க மாட்டானோ அவன்தான் பெருமையுடையவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தை பத்தி சொல்லுது இந்த வாக்கியம், பிரம்மத்தை அனுபவிக்கும் போது வேற எதையுமே அனுபவிக்க மாட்டான் என்பதாக சொல்லுகிறது. பிரம்மத்தை அனுபவிக்கும் போது ஏன் வேற எதுவும் அனுபவிக்க மாட்டான் அப்படின்னா எல்லாம் இந்த பிரம்மத்துக்குள்ள அடக்கம். பிரம்மத்தை அனுபவிக்கிறான்ங்கிறது வெறும் பிரம்மத்தை அனுபவிக்கிறது இல்ல, விபூதிகளோட கூட பிரம்மத்தை அனுபவிக்கிறான். இந்த சம்சார விபூதியும் அந்த நித்திய விபூதியும் உட்பட எல்லாத்தையும் சேர்த்துதான் பிரம்மத்தை அனுபவிக்கிறான். அப்ப இவன் தனியா வேற எதுவுமே கிடையாது, இருந்தா தானே வேற எதாவது அனுபவிப்பான். அப்ப எத்திர எந்த பிரம்மத்தை அனுபவிக்கும் போது அந்நிய பச்சதி வேற எதுவுமே இவன் அனுபவிக்க மாட்டான், ஏன்னா வேற எதுவுமே இல்லாதபடினாலே அப்படின்னு அங்க அழகாக எம்பெருமானா வியாக்கியானம் சாதிச்சிருக்க. அந்த ரீதியிலே பரிபூர்ண பிரம்மானுபவத்துல எம்பெருமானுடைய குண விபூதிகளோடு கூட திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னது. அதான் பரிபூர்ண பரபிரம்மானுபவ
ஸ்ருதி வேதிதா பரிபூர்ணமான பரபிரம்ம அனுபவத்தை சொல்லும் ஸ்ருதி வேதபாகம். அந்த வேதபாகத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம்? வேதம் அப்படின்னு சொன்னான்னா வேதபாகம் மாத்திரம் இல்ல, ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே சேர்ந்துதான். வேதம் தான் நிரஞ்சன பரமம் சாமியம் உபயத்தின்னு ஒண்ணு இருக்கு. வேத சமமாக ஆறான்னு சொல்லாமல் பரம சமமாக ஆறான் அப்படின்னு இருக்கு. அதனால மொத்தத்தையும் அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து அந்த அனுபவத்துல ஒரு குறவும் இல்லைன்னு இருக்கும். அதே மாதிரி சாஸ்திதாகும் சமான லோகதா மகாத்மோதி சாஸ்தித்வம் ஒண்ணு சொல்றது. ஆனந்தத்துல குறவு ஏற்ற குறைவுலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறத சாஸ்தி அப்படின்னு அர்த்தம். வேதத்திலேயே பல இடத்துல சொல்லியிருக்கு. சாயுஜ்யம் அப்படிங்கறது வேதத்துல சொல்லியிருக்கு. சாலோக்கியம் சாரூக்கியம் சாமீபியம் சாயுஜ்யம் நாலு இருக்கு. சாலோக்கியம்னா பிரம்மத்தோடு கூட சமான லோகத்துக்கு போறா, சீகிர லோகத்துக்கு போறான். சீகிர லோகத்துல எங்க தூரம் இருக்கான் அப்படின்னு இல்லாமல் சாமீபியம் பக்கத்திலே இருக்கான். பக்கத்துல இருந்து இவன் வேற அவன் வேறன்னு சொல்ல முடியாது இல்லாமல் சாரூபியம் பெருமாளை போலவே அப்ராதகமான ரூபத்தை எடுத்திருக்கான். அங்க இருந்தும் தனித்தனியா இருக்கான் இல்லாமல் சாயுஜ்யம் அவனுடைய குணங்களை அனுபவிச்சிருக்கான், அவனுடைய போகங்களை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த நாளுமே அங்க இருக்கு, ஸ்ரீகுண்ட லோகத்துல இருக்கு. இந்த முக்தாத்மாவனுடைய அனுபவத்திலே இது எல்லாமே கலந்திருக்கு. இதுல அந்த சாயுஜ்யம் ரொம்ப முக்கியம், அதுதான் வேதம் அடிக்கடி சொல்றது. சாயுஜ்யம்னா யுக்கு அப்படின்னா போகம், சமானமான போகம் உடையவன் என்பதாக அர்த்தம். அதனால சாயுஜ்யத்தை சொல்றது அப்படின்னா இந்த அர்த்தம் கிடைக்குது. அதே மாதிரி இன்னும் பல வசனங்கள், இன்னும் பல பிரமாணங்கள் இதெல்லாம் இருக்கிற இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரியாக பரிபூர்ண பிரம்மானுபவம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கறத சாதிக்கிறார். அடுத்த திருநாமம் சுனிச்சிதார்த்த பரம பிரம்மானுபவ ரீதிகா பரபிரம்ம அனுபவ ரீபத்தியை நிச்சயமாக தெரிந்து சொல்ல வல்லவர் அப்படின்னு அர்த்தம். பரிபூர்ண பிரம்மானுபவம்னா என்ன அப்படிங்கறத சரியாக எடுத்து சொல்லணும், அதை சரியாக விளக்கணும். அப்படி இருந்தால் அது நமக்கு எல்லாருக்கும் புரியும். அப்போ பரிபூர்ண பிரம்மானுபவமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமிய. மொத்தமாக சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டனா, இந்த கதி விசேஷத்தாலே சென்றவனுடைய பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்கும்படி எங்கனே என்னில் அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனை திணைத்தனையும் விடாது இத்தியாதிகளைப்படியே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் சர்வேஸ்வரனை அனந்தங்களான அவிகிரக குண அவிபூதி சேஷ்டிதங்களில் உன்னிடம் குறையாமே நிர்திசைய போக்கியமாக விசீகரித்துக் கொண்டிருக்கும் இவ்வனுபவம் ஈஸ்வரனுக்கும் இவனுக்கும் அத்தியந்த துல்லியம் அப்படிங்கிற. அதாவது எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா அவஸ்தையிலும் எம்பெருமானை விடாமல் அவனுடைய அனந்தங்களான நிர்கிரக குண விபூதி சேஷ்டிதங்களில் ஒன்றும் குறையாமல் எம்பெருமானை போக்கியமாக அனுபவித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு இந்த பரிபூர்ண பிரம்ம அனுபவத்தை விளக்குற. அப்புறம்தான் இது எப்படி அப்படிங்கறதெல்லாம் சொல்ற, எப்படி பரிபூர்ண பிரம்ம அனுபவத்தை அனுபவிப்பான் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்ற, இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம். அதனால சுனிச்சிதார்த்த நிச்சயமாக எல்லாத்தையும் சேர்த்து இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு கேள்வி வரும், பிரம்மத்தை அனுபவிச்சா போறாதா? பிரம்மத்தினுடைய ஐஸ்வர்யம் விபூதிகள்லாம் எதுக்கு அனுபவிக்கணும்? பிரம்மமே ஆனந்த சுரூபமாக இருக்கு, அந்த ஆனந்த சுரூபமான பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு இருந்தா போறாதோ? அது மாத்திரம் இல்லாமல் பிரம்மத்தினுடைய விபூதி இந்த சம்சார விபூதி உட்பட எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, சரவன் சாமி போயிட்டு சொல்லிருக்க அவனுக்கு இருக்கிற போகம் இவனுக்கு வரணும், அவன் அனுபவிக்கிறானா இவன் அனுபவிச்சாகும். ஏன்னா எம்பெருமான் அனுபவிக்கிறான் இல்லையோ லீலா ரசத்தை, அப்ப இவனும் அனுபவிக்கான், அனுபவிக்காம இருக்க முடியாது. அப்படி இருக்கட்டும், ஆனா இது எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்டான்னா, அழகா சொல்ற, ராஜபசிஷிக்கு ராஜா போக்கியமானால் ராஜாவனுடைய அரண்மனை முதலான ஸ்தாபங்களும் போக்கியமாக இருக்கும் அப்படின்னு. இவன் ஏன் அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்டானா,
எம்பெருமான் ரொம்ப பிடிச்சு போச்சு, அவன் போக்கியலா இருக்கான்னு சொல்லுவான். உடனே அவனை சேர்ந்ததெல்லாம் இவனுக்கு பரம போக்கியமாயிரு. ராஜமகிஷி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராணி ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவ ராஜாவனோட கூட இருக்கா, ராஜாவுக்கோட கல்யாணம் பண்ணி வச்சா, ராஜாவோட உட்காந்து வச்சா பட்டாபிஷேகம் பண்ணா. ஆனா அவருக்கு அந்த ராஜா மாத்திரம் இல்லாமல் அந்த அரண்மனை, அரண்மனையில் இருக்கக்கூடிய போக வஸ்துக்கள், அரண்மனையுடைய இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் உட்பட எல்லாம் அவ அனுபவிக்கிறதுக்காக இருக்கு. சுவாமி சாதிக்கிறார், ராஜமகிஷிக்கு ராஜா போக்கியனானால் அவனுக்கு அபிமதங்களாய் அவனுடைய போகத்துக்கு உறுப்பான போகோபகரண போக ஸ்தானாதிகளும் இவனுக்கு அனுகூலமாக போகவே அந்த அரண்மனையே இவனுடையது. இந்த அரண்மனையை தோட்டம் இருந்தாலும் அது இவளுடையது. இங்கும் பகவத் ஸ்வரூப அனுபந்திகளானவை எல்லாம் போக்கியமாக குறையில்லை. இங்கும் அதே மாதிரிதான் எம்பெருமான் சொரூபம் இவளுக்கு பரம போக்கியமாக எடுத்துதா. அப்ப எம்பெருமானை சேர்ந்த வஸ்து எல்லாமே பரம போக்கியமாக இருக்கணும். அத்தனை இல்லன்னா என்ன கேட்டா, இது பரம போக்கியமாகலேன்னு அர்த்தம். இந்த பிரிச்சு பாக்குறதெல்லாம் கர்மா அதீனமாக தான் லோகத்துல வரும். லோகத்துல பார்த்தோம்னா கர்மத்தினுடைய அதீனமான இவ்வளவுதான். ஒரு பிரீத்திங்கிற ஒரு திட்டத்துல நிற்கும், அதுக்கு மேல போகாது. அது உன்னதான் எனக்கு பிடிக்கும், உன்னை சேர்ந்ததெல்லாம் எனக்கு பிடிக்காது, அப்படிலாம் வரும். ஆனா அங்க அப்படி கிடையாது. அது நிரதிசயமான ஒரு ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மத்தை பார்க்கும்போது அந்த பிரம்மத்தோடு கூட அதோட சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எல்லாமே அதுவும் பரம பிராபியமாக இருக்கும், அதுவும் பரம போக்கியமாக இருக்கும். பிராபியமாக இருக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்ப அதையும் சேர்த்து அனுபவிப்பான் அப்படின்னு இருக்கு ராஜமகிஷி திருஷ்டாந்தத்தினாலே. ஆக பிரம்மத்தை அனுபவிச்சா போறாதா, அதெல்லாம் ஏன் அனுபவிக்கணும் அப்படிங்கறது கிடையாது. இவன் வந்து இதெல்லாம் மொத்தத்தையும் பகவானை சேர்ந்தது அப்படிங்கிற ரீதியிலே நேரடியாக போக்கியமாக அனுபவிச்சுட்டு இருப்பான். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம், அந்த குழந்தை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் அது செய்யற காரியங்களே அவனுக்கு பிடிச்சு போயிடும். அது பாத்திரத்தை உருட்டினா அது பிடிக்கும், அது வேற ஏதாவது போக்குவரத்து பண்ணா அது பிடிக்கும். இதே பக்கத்தாத்துக்காரனுக்கெல்லாம் பிடிக்காது, ஏன்னா அவனுக்கு குழந்தையே இஷ்டம் இல்லை. யாருக்கு குழந்தை இஷ்டமோ அவளுக்கு தானே இந்த குழந்தை செய்யற லீலைகளும் இஷ்டமா இருக்கும். குழந்தைய குழந்தை என்னுடைய இதில் குழந்தை வேண்டாம் அப்படின்னு இருக்கான்னு அவனுக்கு குழந்தை போய் ஏதாவது பாத்திரத்தை போய் உருட்டிட்டுனா இதெல்லாம் உருட்டுறது வேண்டிக்கிறது முதல் ரெண்டு போடுவான். அதனால பகவான் போக்கியனாக இருந்தால் பகவானோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே போக்கியமாகும். அவனுடைய சேஷ்டைகள் உட்பட, அவனுடைய லீலைகள் உட்பட, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் நவநீத சௌரியம் பண்ணான் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் கொண்டாடிருக்கோம். எத்தனை ஆச்சு சாருனா சோரனே என்ன அப்படிங்கிறது, எத்தனை சாரு சோரன் அப்படின்னு கண்ணனுக்கு, எத்தனை அழகா சோரணம் பண்றான், எத்தனை அழகா நவநீதத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு சுவாமி தேசியம் கொண்டாடி இருக்கார். கண்ணன் அப்படியே பரம போக்கியனாக இருக்கிற அப்படின்னாலே அவன் செய்யற லீலைகள் கூட பரம போக்கியமா இருக்கு எல்லாருக்கும். ஏட்டா லோகத்துல யாராவது போய் இதெல்லாம் திருடின்றான் அப்படின்னு, வெண்ணையை திருடினான் அப்படின்னும், பெண்களை கலவு கொண்டான் அப்படின்னும் கதை சொல்லி இதை எல்லாரும் உட்காந்து புராண கதையெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு இருப்பாளா? ஆனா எத்தனை இடத்துல கதை சொல்றா, எத்தனை இடத்துல கதை கேட்கறா, இதே கதை தான் கிருஷ்ணாவதார கதை தான், எத்தனை இடத்துல கேட்டு இருக்கா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். கண்ணன் போக்கியனானா அவன் செய்யற எல்லாமே போக்கியமாகும். அது இது உது என்னடாவன்ன என்னை உன் செய்கை நெய்விக்கும் அப்படிங்கிறார் நம்ம அழுவார். கண்ணா நீ எது செய்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது இது உது, நீ அது செய்தாலும் இது செய்தாலும் உது செய்தாலும் எது செய்தாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒன்ன பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் என்ன, எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி எம்பெருமானை பிடித்து போச்சு, பிரம்மங்கிறது ஆனந்த சுரூபமாக இவனுக்கு போக்கியமா இருக்கு அப்படின்னா, அப்ப பிரம்மத்தை சேர்ந்தது எல்லாமே இவனுக்கு போக்கியமாக இருக்கும். அப்பதான் அதுக்கு ஒரு பூர்த்தியானது வரும் அப்படிங்கறபடியால இவன் எல்லாத்தையும் சேர்த்து போக்கியமாக நினைச்சு இவன் அனுபவிப்பான். அதுதான் சுனிச்சிதார்த்த பரம, இதுதான் பரிபூர்ண பிரம்ம அனுபவன், இதுதான் சுனிச்சிதார்த்த பரம பிரம்ம அனுபவ ரீதி. பரபிரம்மத்தை அனுபவிக்கிற ரீதிய ரொம்ப ஸ்பஷ்டமாக இத்தனை அழகாக சொன்னவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். சுனிச்சிதார்த்த பரம பிரம்ம அனுபவ ரீதி கஹா, சுனிச்சிதார்த்த அப்படின்னு சொன்னதுன்னா இதுல வரக்கூடிய சந்தேகங்களுக்கும் இருக்கும், இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்றாரு சுவாமி. இந்த பரிபூர்ண அனுபவம் எப்படி வரும் அப்படின்னு பல கேள்விகள் எல்லாம் கேட்கிறார், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. இப்ப அடுத்து
திருநாமத்திலே அது வரப்போகுது. மேல அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டு எப்படி வரும் அப்படிங்கிறது. இப்ப சீமன் நாராயணனே பலன் அப்படின்னு சொல்றதா, சீமன் நாராயணனே பலன், சீமன் நாராயணன் அனுபவிக்கிறதே மோட்சம் அப்படின்னா அப்ப கைங்கரியம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், பகவத் கைங்கரியம் எப்படி வரும், நாராயணன் அனுபவிக்கிறதா, இவன் வந்து எம்பெருமான வந்து சகல விபூதிகளோட கூட குணங்களோட கூட இவன் அனுபவிச்சு இருக்கும்போது கைங்கரியங்கிறது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் வந்து கத்தியத்திலே எம்பெருமானார் அருள் செய்திருக்கா. என்ன கேட்டா பரிபூர்ண அனுபவ ஜனிதா அப்படிங்கிற இந்த பரிபூர்ண அனுபவத்தினாலே உண்டானதுதான் இந்த கைங்கரியங்கிறது. ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கவன் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவான், அந்த அனுபவத்துக்கு போக்கு வீடாக அப்படிங்கிற பெருமாள் உற்சவத்துல வாசல் ஏழின் இருக்கார். ஆச்சரியமான சேவை பெருமாள் சேவை செய்விச்சுலே இருக்கலாம் போல இருக்கு. அதை பார்த்தவனுக்கு என்ன தோணும், உடனே தானும் போய் கைங்கரியமானு தோணும். இவனும் போய் பெருமாள் இடம் பண்ணுவான், இவனும் போய் தீபட்டு போயிடுவான், இவனும் போய் கொடை பிடிப்பான், இவனும் போய் சாமரம் போடுவான், இவனும் போய் வேட பாராயணம் பண்ணுவான், ஏதாவது பண்ணணும்னு தோணும், துடிக்கும். ஒரு பலனுக்காக செவிச்சுட்டு போறான் வெறும் வந்து செவிச்சுட்டு போவான். ஆனா ஆனந்தமா இருக்கிற எத்தனை ஆச்சரியமா பெருமாள் இருக்கார், அப்ப நான் அந்த இடத்து விட்டு போகாமல் அவரோட கூட இருந்து ஏதாவது கைங்கரியத்தை பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த கைங்கரியங்கிறது ஒரு பலனுக்காக செய்யற கைங்கரியம் இல்ல, நான் 12 பிரதட்சணம் பண்றேன் பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக செய்யற கைங்கரியம் இல்ல, பின்ன ஆனந்தத்தினுடைய ஒரு போக்கு வீடாக செய்யறது. அந்த பெருமாளை செய்யக்கூடியங்கிற ஆனந்தம் இருக்கும்போது அப்ப ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும், ஒன்னும் செய்யாம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வரைச்ச அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆனந்தத்தினால இதை செய்யும் அப்படி வரணும் அந்த கைங்கரியங்கிறது. அதனால மோட்சத்துல நமக்கு உத்தேசம் இது பரிபூர்ண பிரம்ம அனுபவம் உத்தேசமா இல்ல கைங்கரியம் உத்தேசமா அப்படின்னா ரெண்டும் வேற வேற கிடையாது. ஒண்ணுதான் அந்த பிரம்மானுபவத்தினுடைய ஒரு பரிவாகம் தான் கைங்கரியம், பரிவாகம் தான் பிரவாகம். பிரம்ம அனுபவங்கிறது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கும் இல்லையோ, அந்த மனசுக்குள்ள இருக்க பிரம்ம அனுபவம் வெளியிலயும் தெரியும்படியா நடக்கிறது. மனசுக்குள்ள இருக்க பிரம்ம அனுபவம் சரீரத்திலையும் வந்து அப்ப அவன் பண்றதுதான் அந்த கைங்கரியம். சரீரத்தினாலே இவன் பண்ணக்கூடியதுதான் இந்த கைங்கரியம். ரொம்ப ஆசை அதிகமாயிருக்கா, குழந்தை எடுத்து வச்சிருந்தா குழந்தை மேல ரொம்ப ஆசை அதிகமா இருக்கா என்ன பண்ணுவா, வெறுவா இருக்க மாட்டா, அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பான். இது ஆசையோட ஒரு வெளிப்பாடு அது. அதே மாதிரியாக இந்த பரிபூர்ண பிரம்ம அனுபவம் இருக்கும் இல்லையோ, அந்த அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இது இருக்கு. அப்போ அதைத்தான் கத்தியத்துல அடிக்கடி சொல்றாரா, கைங்கரியம் பரிபூர்ண அனுபவத்தாலே பிறந்த பிரீத்தி விசேஷத்துக்கு பரிவாகம் என்னும் இடத்தை கத்தியத்திலே பலகாலும் அருளி செய்தார். கத்தியத்துல பரபக்தி பரஞ்ஞான பரபக்திகள பரிபூர்ணானவர்த்த நித்திய விசேஷமா அனந்த பிரயோஜன அனுவதிகாதிசய பிரீத்திகாரிக அசேஷாவஸ்தோசித அசேஷ சேதைக திரூப பாரமார்த்திக பகவத் சரணார்ந்த கைங்கரியம் அப்படிங்கிற பிரீத்தி காரிதா அப்படிங்கிற இந்த அனுபவம் அந்த பிரீத்தினாலே உண்டானது இந்த கைங்கரியம் அப்படின்னு. அதனால என்ன கேட்டான்னா அப்படி வந்துட்டு அப்படின்னாலே கத்தியத்துல பலகாலமா அழிச்சது அப்படின்னாலே இந்த கைங்கரியங்கிறது மோட்சமா அனுபவங்கிறது மோட்சமா அப்படின்னா அனுபவம் தான் கைங்கரியம், அந்த பிரவாகம் தான். அதாவது சுனிச்சிதார்த்த பரம பிரம்ம அனுபவ ரீதிக்காக பரபிரம்ம அனுபவங்கிறது இப்படிங்கிறது சுனிச்சிதார்த்தமா சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் பல விஷயம் சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, சரி கைங்கரியம் பண்றான் அப்படின்னா வேதத்துல ஜக்ஷத்ரிடன் ஒண்ணு இருக்கு, இவன் விளையாடுவான், இவன் சாப்பிடுவான் அப்படின்லாம் இருக்கு. எங்க மோட்சத்துல இருக்கிறவன் மோட்சத்துல இருக்கவன் விளையாடுவான் சாப்பிடுவான் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப இதெல்லாம் எதுல சேர்த்தி சத்திர பரியே தி ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹாசி விர்வா யான இர்வா ஜாதி விர்வா மோபஜனம் ஸ்மரன் இதம் சரீரம் பழைய சரீரத்தை எல்லாம் மறந்துட்டோம் அவங்களுக்கு இஷ்டம் போல ஜாலியா இருப்பான் அப்படின்னா இருக்கு. அதெல்லாம் என்ன கேட்டா இதுவும் கைங்கரியம் தான். ஞாத்தியாதி சம்பாதிகள் ஞாத்தியாதி சம்பாதனங்களும் எல்லாம் புண்ணியபாப ரூப கர்ம நிறைவேற்ற பகவதிச்சானுகுண சுவேச்சா மூலங்களாகியாலே கர்மபலம் எண்ணிக்கை அனுபவ பரிவாகமான கேவல கைங்கரியத்திலே அந்தர்பூதங்கள் எல்லாம் கைங்கரியத்துல சேர்ந்து மொத்தமே அப்படின்ட்டா. பொதுவானாலுமே ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன், காமான்னி காமரூப்பியன் சஞ்சரன் அப்படின்றது வேதத்துல மோட்சத்துக்கு போனவன் அவன் சஞ்சரிப்பான் பல லோகங்கள்ல போய் சஞ்சரிப்பான் அப்படின்றது. பல லோகங்கள்ல போய் சஞ்சரிக்கிறதுங்கிறது என்ன கேட்டா
எல்லாருக்கும் பரிபூர்ண பிரம்மத்தினுடைய அந்த பிரம்மத்தினுடைய ஒரு விபூதியானபடினாலே எப்படியானா தோட்டத்துக்கு போய் இப்படி கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போற மாதிரி பெருமாளுடைய தோட்டத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு தான் இந்த லோகத்துக்கு எல்லாம் வரானா அவன். ஆக இது பிரம்மானுபவம் தான், இது இவன் போய் லோகத்துல போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து வருதுங்கிறது அவனுடைய பிரம்மானுபவத்துல செய்தி, தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி. ஏன்னா இதுவும் பெருமாள் செய்த தோட்டம் தானே, செய்த காவு கண்டீர் பெருந்தேவுடைய மூலகேங்கிற ஆழ்வார் திருவிநகர்புக்கானே அவன் நித்திய விபூதியில சீதிகண்ட லோகத்துல இருக்கவன் ஒரு தோட்டம் ஒண்ணு கட்டி வச்சானா அதுதான் இந்த லீலா விபூதிங்கிற. அப்படி இருக்கச்ச அந்த தோட்டத்துக்கு போய் ஆத்துல இருக்கிறவன் தோட்டத்துக்கு போய் இப்படி கொஞ்சம் பாத்துட்டு வரா மாதிரி அந்த பிரம்மத்தை அனுபவிச்சிருந்தவன் நடுவில் இப்படியே வந்து லீலா விபூத்திலையும் கொஞ்சம் வந்து இப்படி வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயும் பிரம்மானுபவம் தான் அவன் வரா. அப்ப இந்த சஞ்சாரம் இருக்கோ இவன் பல லோகத்துக்கு சஞ்சாரம் பண்றான் அப்படின்னு சொல்லியோ அது பிரம்மானுபவம் தான், அது அது தனி இல்ல. பிரம்மத்தை விட்டுட்டு இப்படி போய் பார்த்துட்டு வரான்னு அர்த்தம் இல்ல, சீர்குலத்தில் பிரம்மம் இருக்கு கொஞ்ச நாள் லீவு போட்டு அவன் இங்க வரான்னு அர்த்தம் இல்ல. பிரம்மானுபவத்திலேயே ஒரு அம்சம் தான் இது, பரபிரம்மத்தினுடைய ஒரு விபூத்தின்னு அதை வச்சு பார்த்து அனுபவிக்கிறானோ சஞ்சாரம். அதே மாதிரிதான் எல்லாமே ஜக்ஷது ஆகாரம் சாப்பிடுறான் அப்படின்னு இருக்கு, அங்க பசி கிடையாது. அவன்லாம் சாப்பிடுவானா பசி இருக்கு, பசினாலே சாப்பிடணும், இல்ல ரசம் இருக்கு ரசத்தினாலே சாப்பிடணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குச்சிக்காக சாப்பிடணும், கர்மாதீனமாக வந்ததில்லை. இது திருமண பிரசாதம் சாப்பிடுறான் அது மாதிரி வச்சுக்கலாம், இல்ல சாட்டு கைங்கறி மன்னன் சாப்பிடுறான் அது மாதிரி வச்சுக்கலாம். ஆக இவனுடைய தட்சணம் இவனுடைய கிரீடனம் இன்னும் ஞாத்தியாதி சம்பாதனங்கள் இன்னும் பல பேர் மனைவி வேணும்னு ஆசைப்பட்டானா மனைவியோட இருப்பானா அது எதுக்காக கேட்டா மனைவியோட சேர்ந்து இருந்து கைங்கறி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். தனியா கைங்கறி பண்றத காட்டிலும் குடும்பத்துல கணவனும் மனைவியா இருந்து பெருமாளுக்கு கைங்கறி பண்ணால் என்ன ஒரு ஆனந்தமோ அந்த ஆனந்தம் வேணும்னு ஆசைப்பட்டானா ஒரு மனைவியை சம்பாதிச்சுப்பான். அங்க இவனுடைய சங்கல்பத்தினாலேயே சம்பாதிச்சுன்னு இவன் கைங்கறி பண்ணுவான் அப்படின்னு இருக்கு. ஆக சிவி கண்ட லோகத்துல நடக்கிறது எல்லாமே கைங்கரியத்துல சேர்த்து மொத்தம் இந்த கைங்கரியங்கிறது அனுபவத்துல சேர்த்தி அதுதான் பரிபூர்ண பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை நிச்சயமாக பண்ணி சுவாமி தேசியன் அருளி செய்யப்படுகிறாலே சுநிச்சிதார்த்த பரம பிரம்ம அனுபவ ரீதிக்காக பரபிரம்ம அனுபவ ரீதிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொன்னார் அர்த்தம். அடுத்த திருநாமம் சம்சார பிரதிகூலார்த்த முக்தியவஸ்தானுகூல்யதற்கு, சம்சாரத்தில் பிரதிகூலமான பொருள்கள் மோக்ஷநிலையிலே அனுகூலமாக இருப்பதை அறிந்தவர் அர்த்தம். இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, உபய விபூதியும் சேர்த்து இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சு, ஆனால் இந்த சம்சார விபூதி இருக்கோ இல்லையோ இது துக்கத்தை கொடுக்கணும், இது துக்கத்தை கொடுக்கவேதானே இதை விட்டுட்டு அவன் மோட்சத்துக்கு போயிருக்கான், இதுவும் ஆனந்தத்தை கொடுக்கமானா இங்கேயே இருந்திருக்கலாமே பரமபதமே போக வேண்டாமே, இது துக்கத்தை கொடுக்கவே தான். சம்சாரத்துல லீலா விபூதிங்கிறது சம்சார விபூதி துக்கத்தை கொடுக்கறது, நித்திய விபூதி அப்படிங்கிற சீவை குண்டமானது சுக்கத்தை கொடுக்கறது, அதனால இந்த விபூதி விட்டுட்டு அந்த விபூதிக்கு போனோம் அப்படின்னு தானே மோட்சத்துக்கு போயிருக்கான். அப்படி போனா அங்கிருந்து மறுபடியும் இங்க வந்து வேணும்னா இந்த சம்சாரத்திலேயே வந்து இதை அனுபவிப்பான் அப்படின்னா அப்ப துக்கம் தானே வரும், இது துக்கத்தை தானே கொடுக்கும், இது எப்படி சுக்கத்தை கொடுக்கும், ஏன் அந்த துக்கத்தை கொடுக்கற இடத்துக்கு இடத்துக்கு எதுக்கு திருப்பி வரணும், திருப்பி வந்து இதை ஏன் அனுபவிக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அது பத்தி சொல்ற அப்படி இல்ல, இது துக்கத்தை கொடுக்கறது இதுக்கு சுபாவம் இல்ல, இது இத்தனை நாளா இவனுக்கு துக்கத்தை கொடுத்துருந்தது, ஆனா மோட்சத்துக்கு போன அப்புறம் அது சுக்கத்தை கொடுக்கும், முதல்ல துக்கமா இருந்தா கூட அப்புறம் சுக்கமா இருக்கும் அப்படின்னா அப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னா சுவாமி சாதிக்கிற பித்தோபகத நிற்கு அப்படின்னு ஒருத்தன் பித்தம் பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க பால் கசக்கும், அதே பித்த தோஷம் போயிடுத்து அப்படின்னா பால் தித்திக்கும், பசும்பால் தித்திப்பா இருக்கும், ஆனா பித்தம் பிடிச்சோடனே பசும்பால் கசப்பா இருக்கும், பித்தம் போயாச்சு அப்படின்னா அப்ப அந்த பாலே பரம போக்கியமாக தித்திப்பாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவனுக்கு சம்சாரம் துக்கத்தை கொடுக்கறதா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இவருடைய புண்ணியபாப கர்மங்கள், புண்ணியபாப கர்மங்கள் இருக்கு அப்படின்னால வியாதி மாதிரி புண்ணியபாப கர்மங்கள் இருக்கு அப்படின்னால அது வந்து துக்கத்தை கொடுத்தது, இப்ப புண்ணியபாப கர்மங்கள் எல்லாம் போயிடுது மோட்சத்துக்கு போகும்போது போயாச்சுன்னா அது சுக்கத்தை கொடுக்கும். அதான் முன்னாடி பிரதிகூலமா இருந்ததும் பின்னாடி அனுகூலமாக ஆகும், ஒரு காலத்துல பிரதிகூலமா இருந்தது அது பிற்காலத்துல அது அனுகூலமா ஆகக்கூடாதுங்கிறது கிடையாது,
லோகத்துல எந்த வஸ்துவுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கறது கிடையாது. சுவாமி ரெண்டு உதாரணம் சாய்ச்சார். அதுல ஒண்ணுதான், பித்தோபகதனுக்கு பிரதிகூலமான பால் பித்தம் சமித்தால் அனுகூலம் ஆமா போலும், இது ஒண்ணு. ரெண்டாவது, சார்வபௌமனான பிதாவுனுடைய சிறைக்கூலம் சிறை கிடைக்கிற ராஜகுமாரனுக்கு அப்போது பிரதிகூலமாய், ராஜா சிறைக்கூடத்திலிருந்தும் புறப்பட விட்டு உகந்து துல்லிய போகனாக வைத்தவிடவிலே சிறைக்கூடமான கோப்பு குலையாது இருக்க செய்தே பிதாவின் விபூதி என்று அனுகூலமா போகும். ஒரு சிறையில ஒருத்தன் இருந்தான், ஜெயில சிறையில போட்டு வச்சிருந்தான், அப்புறம் ராஜகுமாரன் அவன் அப்படிங்கறது தெரிஞ்சது, பிடிச்சு சிறையில போட்டான், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ராஜகுமாரன் அப்படின்னு தெரிஞ்சது. ராஜகுமாரன் தெரிஞ்ச உடனே அவனை அதிலிருந்து எடுத்து சிறையில இருந்து மீட்டு வச்சு அவனுக்கு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சு அப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கான். அப்ப இவன் ஒரு நாள் சிறைச்சாலைக்குள்ள போனா இப்ப அந்த சிறைச்சாலையும் அனுகூலமா இருக்கான். முன்னாடி பிரதிகூலமா இருந்த அந்த சிறைச்சாலை இவனுக்கு பிடிக்காம இருந்து இவனுக்கு பந்தகமாக இருந்து இப்ப பார்த்தா ஆனந்தமாக அங்க போய் இப்படி வேடிக்கை எல்லாம் பார்த்து பாக்கலாம். கட்டு குலையாது இருக்க செய்தேங்கிற முன்னாடி இருந்த சிறைச்சாலைக்கு அப்புறம் இப்ப ஒன்னு பெயிண்ட் எல்லாம் அடிக்கல, ஏசி போடல, ஒன்னும் பண்ணல, அதே சிறைச்சாலை தான், ஒண்ணு கூட மாறல. ஆனா அப்போ பந்தகமா இருந்தது, அப்போ பிரதிகூலமா இருந்தது, இப்ப அனுகூலமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஏன் கேட்டா எங்களுடைய சிறைக்கூடம், எங்கள் ராஜாவுடைய சிறைச்சாலை இது, எங்க அப்பா அவருடைய சிறைச்சாலை இது, அவருக்கு அதீனமான சிறைச்சாலை இது அப்படின்னு அனுபவிக்கிறபடினாலே அதுவே ஆனந்தமாகவே இருக்கு அந்த சிறைச்சாலையே ஒரே இடமே. அதனால முதல்ல பிரதிகூலமா இருந்ததுக்கு காரணம் என்ன கேட்டா இவனுடைய கர்மம் தான் காரணம், இவனுடைய தோஷம் புண்ணிய பாபங்கள் தான் காரணம், தவிர வேற எதுவும் காரணம் இல்ல. அது போச்சுன்னா, அந்த புண்ணிய பாபம் தொலைஞ்சு போச்சுன்னா அப்ப அதுவே இவனுக்கு ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிற. வெறும் பிராச்சீன துக்கமே சொல்ற அழகா, பழங்கால துக்கமே இப்ப நினைச்சு பார்த்தா சுகமா இருக்குங்க வேடிக்கை, அது துக்கமே தான் இருக்கட்டும். அந்த காலத்துல என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருந்தீமா அப்படியே அதை நினைச்சு சுகப்படுறவெல்லாம் உண்டு நிறைய, இப்படி எல்லாம் கஷ்டம் நடந்தது. பெருமாள் ஸ்ரீராமன் அயோத்திக்கு ஏழுன அப்புறம் அயோத்தியில பல சித்திரங்கள் எல்லாம் எழுதியிருந்தாளா செவுத்தல் எல்லாம், அதுல ஸ்ரீராமன் காட்டில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எழுதியிருக்கா, பரதனை பிரிஞ்சு பட்ட கஷ்டங்கள், சீதாபிராட்டியை பிரிஞ்சு பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் மொத்தம் சித்திரமா வரைஞ்சிருக்கா. ராமன் பிராட்டியை பிரிஞ்சு அழறதும் கிருஷ்ணன் தெய்வ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எழுதிருக்கு. அதெல்லாம் இப்ப பெருமாள் பார்த்தா பார்த்தா ஆனந்தமா இருக்கு. பழைய துக்கமே சுக காலத்தை நினைச்சு பார்த்தா சுக்கமா இருக்கும். அப்ப துக்கமே அப்படி இருக்கும்போது மற்ற வஸ்துக்களை பத்தி கேட்பானே, அதனால துக்க காரணமான வஸ்து பத்தி கேட்பானே. அதனால ஒரு சிறைச்சாலை எப்படி வந்து பின்னாடி ராஜகுமாரனுக்கு பரம போக்கியமா இருக்கும், பால் எப்படி பித்தன் தெரிந்தவனுக்கு போக்கியமாக இருக்குமோ அதே போல இதுவும் பரம போக்கியமாக இந்த சம்சாரமானது நம்ம கர்மாதீனமாக நமக்கு வந்து பிரதிகூலமா இருக்கக்கூடிய சம்சாரமானது கர்மம் கழிஞ்சு சீரியோட பக்கம் போன உடனே போகமாக இருக்கும், நமக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு. ஒரே வஸ்துவே ஒரே சமயத்திலே ஒருத்தருக்கு பிரதிகூலமாகவும் இன்னொருக்கு அனுகூலமாகவும் இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதெல்லாம் வஸ்துவுக்கு கிடையாது, கர்மாதீனமாக இருக்குங்கிறத பல தடவை நம்ம பார்த்தோம். அடுத்த திருநாம் ஸ்ரீபரித்த வர பிரம்ம துல்யானந்த விமுக்தி இருக்கு. சிறையப்பட்டியான பரபிரமத்துக்கு சமமான ஆனந்தமே மோட்சம் என்பதை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா, பிரம்மத்துக்கு சமமாக ஆறான் அப்படின்னா பிரம்மத்துக்கு சமமாக ஆனந்தத்தை பெறுகிறான் அப்படின்னு அர்த்தம், தவிர வேற எதுவும் அர்த்தம் கிடையாது. சில பேர் அத்வைத மதத்துல என்ன பண்றாங்க கேட்டா பிரம்மமாவே ஆயிடுறான் அப்படின்னு சொல்லிருக்கான். வேதம் சொல்லுது பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை உபாசம் பண்றான் பிரம்மமாவே ஆயிடுறான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ இவன் வேற பிரம்மம் வேறன்னு சொல்ல முடியாதபடி ஒன்னாயிடுறான், அதுதான் அத்வைத்தம். அத்வைத்தம் ரெண்டு இல்ல, ஒன்னாயிடுறான், பிரம்மத்தோட கலந்துடுறான். எப்படி கேட்டா இப்போ ஒரு ஒரு சின்ன ரூம் ஒண்ணு கட்டினான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆம் ஒண்ணு கட்டினான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்துக்கு உள்ளுக்குள்ள ஆகாசம் இருக்கு, ஆத்துக்கு வெளியிலயும் ஆகாசம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசங்கிறது வேற, வெளியில இருக்கிற ஆகாசங்கிறது வேற. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசங்கிறது இவனுக்கு, ஆத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் அது இவனுக்கு சொந்தமானது, வெளியில இருக்கிற ஆகாசம் அப்படிங்கறது பொதுவானது. அப்படி இருக்கும்போது இவன் இவனுக்கு சொந்தமான ஆகாசத்தை உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆத்த இடிச்சுட்டான் வச்சுக்கோங்க, அப்ப உள்ள இருக்கிற ஆகாசம் வெளியில இருக்க ஆகாசம் ஒன்னாயிடும்.
வாஸ்தவத்தை ஒரே ஆகாசம் தானே. அதே போல ஆத்மாங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. சரீரத்துக்குள்ள இருக்கும்போது அது ஜீவாத்மா நினைச்சுருந்தான், சரீரம் போயாச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு மாதிரி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி சொல்றா. ஆனா என்ன பிரச்சனை கேட்டானு, வேதத்துல நிரஞ்சன பரமம் சாமியம் போயிட்டேன்னு வேதத்துல பிரம்மத்துக்கு சமமாக ஆகிறான் அப்படிங்கிறது. எப்ப சமமாக ஆகிறான்னு சொன்னாலும் அப்ப ரெண்டு பேரும் இருக்காங்க. சமம்னு சொன்னாலே ரெண்டு இருந்தாதான் சமமாக முடியும், ஒரே வஸ்து அதுக்கு சமமாக ஆக முடியாது. அதனால ரெண்டு சமமாக ஆகிறான்னு சொன்ன முடியும்னா இது வேற அது வேறன்னு தெரியும். பிரம்மமாவே ஆறான்னு சொல்லிருக்கேன்னா சமமாக ஆறாங்கிறதுனா பிரம்மமாவே ஆறான்னு சொல்லியிருக்கு. அதாவது ரொம்ப சமமா இருக்கிறத பார்த்து அதே வஸ்துதான் அப்படின்னு சொல்லுவா இல்லையோ, அந்த ரீதியிலே வந்தது. பிரகார ஐக்கியத்தி ஐக்கிய வியபதே சகாசி பாஷத்தை சொல்ற ஒரே மாதிரி இருந்தா கூட அதே சொல்லுவா. இதே இதே வீடுதான் அங்க இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியேதான் அங்க ஒரு ஆம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரம்மமாவே ஆறான் அப்படின்னா பிரம்மத்துக்கு சமமாக ஆறான் அப்படிங்கறதா பிரம்மமாவே ஆறான்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால சாமியம் அப்படிங்கறதா மோட்சமே தவிர ஐக்கியம் அப்படிங்கறது மோட்சம் கிடையாது. ஐக்கியம் வேற சாமியம் வேற. ஐக்கியம்னா ஒன்னாயிடணும், சாமியம்னா சமமாக இருக்கணும், ரெண்டு இருக்கணும் ஆனா சமமா இருக்கும். இந்த சாமியம் தான் மோட்சங்கிறது ஸ்தாபிச்சார். ஐக்கியம் நீங்க வேதத்துல சொன்னா கூட சாமியம் அர்த்தம் வச்சுக்கணும், அது கூட வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ராம சுக்ரீவயோகம் ஐக்கியம் தேவ் ஏவம் சமஜாயத அப்படிங்கிற திருவடி திராட்டி கிட்ட விஜயானம் வந்து திராட்டி திருவடி கிட்ட கேக்குற ஒரு கேள்வி, வானரானாம் நரானாம் கதம் ஆசீத் சமாகமஹா, எப்படி வானரங்களும் நரங்களும் எப்படி ஒண்ணு சேர்ந்தது அப்படிங்கிற. அவருக்கு ஆச்சரியம், ஒரு குரங்கு தன்னை தேர்ந்து வந்திருக்கு, வந்து ஸ்ரீராம கதையெல்லாம் பேசுறது, நமக்கு ஆசுவாசம் சொல்றது அப்படின்னா சக்கரவர்த்தி திருமணான பெருமாள் ஒரு வானரத்தை போய் தூத்து விட்டுருக்கார் அப்படின்னா அதை ஆச்சரியப்பட்டு வானரானாம் நரானான் கசமாசி சமாகம், வானரங்கள நரங்கள் எப்படி ஒண்ணு சேர்ந்தது அப்படின்னா. அப்ப ஆஞ்சநேயர் அதுக்கு பதில் சொல்லும் போது அழகாக சொல்ற, திராட்டியே உம்முடைய அனுகிரகத்தினால்தான் நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு திராட்டினுடைய பெருமையை எடுத்து சொல்லி, திராட்டினுடைய புருஷகார பெருமை எடுத்து சொல்லிட்டு அடிக்கடி சொல்ற. அந்த கேள்வியில ஒரு சின்ன திருத்தம் சொல்ற, நீர் கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டா, நானும் வானரங்களுக்கும் நரங்களுக்கும் சமாகமும் இல்லை, இது ராம சுக்ரீவியோகோ ஐக்கியம் தேவி ஏவம் சமஜாயிட்டா, தேவி ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியம் ஆயிடுத்துன்னுட்டேன். இது சமாகமம் மாத்திரம் இல்ல, ஐக்கியம் ஆயிடுத்துன்னுட்டேன். ஏன்னா அந்த அளவு சமாகமம், இவர் வேற அவர் வேற சொல்ல முடியாத அளவு நட்பு ஒண்ணு, அதுதான் ஐக்கியம் சொல்ற. இந்த இடத்துல ஐக்கியம்னா ராமன் சுக்ரீவன் மொத்தமா சேர்த்து ஒருத்தர் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்ல, ரெண்டு பேர் தான் இருக்கா, ரெண்டு பேரா இருந்தாலும் அந்த அளவு நெருக்கம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக, இவர் வேற அவர் வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதாங்கறத காமிக்கிறதுக்காக ஐக்கியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி ஐக்கியங்கிறதுக்கு பல அர்த்தத்துல சொல்றது உண்டு. இந்த இடத்துல சாமியம்ங்கிற அர்த்தத்துல ஐக்கியம் ரொம்ப சமமாக இருக்கா அப்படிங்கறதுல அதை வச்சிருந்த ஐக்கியம் அப்படின்னு சொல்ற. அதனால ஸ்ரீபதி பர பிரம்ம துல்யானந்த விமுக்திக்கு ஸ்ரீபதியான பரபிரமம், இது எதுக்கு சொன்னார், முதலே சொன்ன மாதிரி ஸ்ரீபதி அப்படிங்கறதோ பரபிரமம் அப்படிங்கறதோ அதெல்லாம் திருமால் தான், அது ஒண்ணுதான் இவருக்கு என்ன ஆனாலும் வராது, தோகம் மட்டும்தான் சமமாக இருக்க முடியும். அதெல்லாம் வராதபடினால ஐக்கியங்கிறதும் ஒன்னாலும் வர முடியாது. அதனால அத்வைதம் அப்படிங்கறத சொல்ல முடியாது, மோட்சத்தில் கூட அத்வைதம் ஐக்கியங்கிறது கிடையாது. இப்படியாக பரிபூர்ண பிரம்மா அனுபவத்தில் எம்பெருமானோடு அவனுடைய விபூதிகளையும் அவனுடைய குணங்களையும் அவனுடைய திருமேனிகளையும் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த மோட்சத்திலே போனவன் அனுபவிக்கிறான் என்பதாக சொல்லி முடிக்கிற இதுவரை அர்த்தானுசாசன பாகம் அப்படிங்கிறது ஆயிருக்கு. 908 திருநாமாவளி ஆயிருக்கு. அர்த்தத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி ஒரு குறிப்பில் சொன்னோம்னா கிட்டத்தட்ட சரணாகதிக்கான விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லி முடிச்சாச்சு. இனிமே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரும், எத்தனையோ ஆட்சேபங்கள்லாம் வரும், அதெல்லாம் கலக்குந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ற, அதுதான் இனிமே வரப்போறது. பரிபூர்ண பிரம்மானுபவம் வரை சரணாகதிக்கு முதல்ல இருக்கிறதுலேருந்து உபோத்காதாதிகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஜீவனுக்கு சரணாகதி எப்படி கிடைக்கிறதுங்கிறதையும் கடைசியில மோட்சம் எப்படி கிடைக்கிறதுங்கிறதையும் இத்தனை அழகாக சொன்ன ஒரு கிரந்தம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பகசேஸ்வரி சாரந்தோட வேற எங்கேயும் நம்ம நம்முடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பிரயோஜனம் அதையும் வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்ற கிரந்தம் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட உத்கஷ்டமான கிரந்தத்திலிருந்து. ஆனால்தான் இதுலேருந்து திருநாமங்கள் சொல்லும் போது விஸ்தாரமா சொல்றேன், ஒரு பெயருக்கு சொல்லிட்டு போகாமல்
சுவாமி தேசியம் சொன்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக திருநாமங்கள் அமைச்சிருக்கார் அப்படிங்கறத நாம இங்க பாக்கிறோம். இனி தொடர்ந்து அடுத்த சில விசாரங்களை எல்லாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.